வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து முதல் பாடத்தினுடைய தொடர்ச்சி தான். திருவிளையாடல் புராணத்தினுடைய இரண்டாவது பிரிவு பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ள மட்டும் பாடல் பகுதிகள் மட்டும் வேறு வேறு இடம் பெறுகிறது. இப்போ வந்து நாலு பாடல் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? அது வந்து என்ன பகுதி வந்திருக்கு அப்படின்னா, இவர் பாடல் எழுதி கொண்டு போய் கொடுக்குறாரு புலவர். மன்னன் வந்து அவருடைய பாடலை ரசித்து சுவைத்து தலையாட்ட கூட இல்லைன்றனால இறைவன்கிட்ட போய் இவர் முறையீடு செஞ்சுட்டு அவர் போயிடுறாரு இல்லையா? அந்த புலவர் போயிடுறாரு இடைக்காடன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல புலவருக்கும் இறைவனுக்குமான உரையாடலுக்கு பிறகு இப்போ நடக்க போகிற பகுதி, இறைவனே என்னால் என் படைகளால் என் பகைவர்களால் கள்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் தம் நம் நல் ஒழுக்கத்தில் குறைந்து விட்டார்களா? தவமும் தர்மமும் சுருங்கி விட்டதா? இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து தவறிவிட்டதா? எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டுகிறான் பாண்டிய மன்னன். ஆக புலவர் பொருட்டு மன்னன் செய்த அவமதிப்பை இறைவன் வந்து செவி மடுத்ததனால், செவி கேட்டதனால் அவர் அந்த கோயிலை விட்டு வேறு கோயிலுக்கு இடம்பெயர்ந்தனால் இறைவனிடம் முறையிடுகிறான் பாண்டிய மன்னன். அதுதான் இந்த பகுதி. இப்போ பாடல் எப்படி அமைகிறதுனா, கோயிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாத மன்னவன் இறைவனிடம் வேண்டுகிறான். அல்லது என் தமரால் என் பகைஞரால் கழ்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ? தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ? தவம் தர்மம் சுருங்கிற்றாலோ? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ? யான் அறியேன் எந்தா எந்தா என்று அவன் புலம்புகிறான். அல்லது அன்றி எதனால் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறான். நீ ஏன் எங்க விட்டு போன அப்படின்னு கேட்கிறான். என் தமரால் என் பரிசனங்களா இன்னும் என் பரிசனங்கள் பரிசனங்களால் ஆயினும் அப்படின்னா, தமர்னா சுற்றம், அவங்களால் நடந்துச்சா? என் பகைவர்களால் நடந்ததா? கள்வரால் ஏற்பட்டதா? அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால், அந்த ஆதினா இது போன்ற பிறவற்றால். அரியன்னா அரு செல்லுதற்கு கடினமான, காணம்னா காடு, காட்டில் உள்ள விலங்குகளால் ஏதேனும் துயர் வந்ததா? இன் தமிழ்நாட்டில் இடையூறு எய்திற்றோ? தமிழ்நாட்டில் இடையூறுனா துன்பம் எதுவும் நேர்ந்ததா? மறையவர் தொல்லை ஒழுக்கம் குன்றினாரோ? வேதியர்கள் தங்களுக்குள் உள்ள ஒழுக்கத்தில் குறைந்து விட்டார்களோ என்னவோ? தவம் தர்மம் சுருங்கிற்றோ? தவம் தர்மம் சுருங்கிட்டதா? இல்லறமும் துறவரும் பிழைத்து விட்டதா? ஏதாவது இல்லறம்னா இல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் ஒழுக்கம் தவறிவிட்டார்களா? துறவரத்தில் பிழை எதுவும் நேர்ந்ததா? நெறி எதுவும் தவறிவிட்டார்களா? எந்தாயின என்னுடைய தந்தையே யான் அறியேன் என்று அவன் புலம்புகிறான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த கோயிலை விட்டு நீ போய்விட்ட என்று ஒவ்வொரு படிப்படியாக ஒரு பட்டியலிடுகிறான் மன்னவன். மாநில புறக்கும் வேந்தன் தன்னாலும் தமராலும் பகைவராலும் ஏனைய உயிர்களால் குடிகளுக்கு இடையில் உண்டாகாமல் போக்கி அறத்தினை பாதுகாக்க வேண்டும் என்பனவாலே இணங்குகிறான். நான் ஏதோ தவறு செய்திட்டேனான் என்று கேட்பது தன்னை மட்டுமல்ல, தன்னுடைய சுற்றமாக அவர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ இந்த குடிகள் குடிமக்கள்கிட்டையோ நான் ஏதும் தவறு செய்து நீ கோவித்து போயிட்டியா என்று கேட்கும்போது மன்னவன் இதுல இருந்து தவறவே கூடாது என்ற செய்தி இந்த பாடல் வரிகள் வழியாக வெளிப்படுகிறது. அடுத்த பாடலை இறைவன் மன்னனிடம் சொல்லுகிறான். சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் நீங்க மாட்டோம். கடம்ப மரங்கள் உள்ள இடம்தான் கடம்ப வனம். இடைக்காடனார் பாடலில் நிகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் எங்களிடம் எதுவும் இல்லை. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்று அவர் சொல்றார். இதே போல திருமாலும் கூட புலவருக்காக கோயிலை விட்டு வெளியேறிய ஒரு ஆழ்வார் பாடலும் கூட உங்களுக்கு பாடமாக இருக்கும். அது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆழ்வார்கள் படிக்கும்போது இதே போல வரும். மன்னவனுக்காக புலவர் வருந்தியதற்காக இறைவன் போன சிவபெருமான் கதையை போல திருமாலும் புலவருக்காக வெளிவந்த கதையும் உண்டு. கோயிலை விட்டு வேறு இடம் செல்லுகின்ற பகுதியும் உண்டு. அதனால புலவர்கள்ட்ட அரசன் ஒழுங்காக நடந்துக்கணும் என்ற செய்தியைத்தான் இந்த பகுதியை மட்டும் சொல்ல இருக்கிறது. அப்போ இறைவன் பதிலை பாடல் எப்படின்னா, ஓங்கு தன் பனை சூழ் நீ பவனத்தை நீத்து ஒரு போதேனும். நீபவனத்தை அப்படின்னா அந்த கடம்பு வனத்தை விட்டு ஒரு பேதும் நீங்கும் அல்லேன். கண்டாயாயினும் நீ வேறு தீங்கு உலை அல்லை. காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே, காடனை இடைக்காடன் செய்யுளை இகழ்ந்தலாலே ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேன் என்னான் அப்படின்னு சொல்றது. அதுக்காக தான் வந்தோன்னு என்று அவர் சொல்லுகிறார். சொல்லுக்கு பொருள் பார்க்கும்போது, ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து. தண்ணிய குளிர்ந்த, ஓங்குன உயர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த, நீபவனம் என்றால் கடம்ப வனத்தை விட்டு ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லே, ஒரு பொழுதும் நீங்கி இருப்பேன் அல்லே. இந்த கடம்ப வனத்தை விட்டு நாங்கள் எங்கேயுமே எப்பயும் போறதே இல்லை. ஆனாலும் நாங்கள் போனோம். ஏன்னா நீயும் வேறு தீங்குலே அல்லை, நீயும் வேறு தீங்கு உடையே அல்ல, உள்ளே அல்லைன்னா உனக்கும் அந்த தீங்கு செய்கின்ற எண்ணம் உனக்கு கிடையாது தான்.
ஆனால் என்ன செஞ்சிட்ட, காடன் செய்யுளை இகழ்ந்தலால், இடைக்கான் செய்யுளை அவமதித்ததால், ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்தாள், அவன் மேல் நாங்களோட பிரியத்தின் காரணமாக வந்தேம் என்ன, அதனால்தான் இங்கு வந்தேம் என்று சொல்லுகிறார். என்ன என்றால் என்று வந்தேம் என்று சொல்லுகிறார் இறைவன். இறைவன் அரசனுக்கு பதில் சொல்லுகின்ற பகுதி இது. அடுத்த பாடல், வானிந்து ஒழித்த இறைவனின் பொற்கை பாண்டிய மன்னன் உமை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியவர்கள் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போட்டுகிறான் இந்த பொற்கை பாண்டிய மன்னன். இறைவனை, நீ இறைவன்ற தன்னுடைய குற்றத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொள்கின்ற பகுதி இது. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி, விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணியம் சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே என்று சொல்றது. இங்க மீனவன்னா, மீனவன்னா நம்ம நம்மளுடைய மீனவர்கள், கடல் வாழ்கின்ற மக்கள், அந்த மீனவர் இல்லை. இங்க வந்து மீன் கொடியை உடைய பாண்டிய மன்னன் அர்த்தம். சொல்லுக்கு பொருள் பார்க்கும்போது இன்னும் புரியும். பெண்ணினை பாகம் கொண்ட, உமையை ஒரு பாகத்தில் கொண்ட அப்படின்னா, இறைவன் வந்து சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாகத்தை உமை என்று சொல்லப்பட்ட பார்வதிக்கு கொடுத்துப்பார். ஒரு பாதி அவள் பெண்ணாகவும் ஒரு பாதி ஆணாகவுமே உடையவர் தான் சிவபெருமான். அவன் பெருந்தகை பரமயோகி, பெருந்தகை, தகை என்றால் தகுதியுடைய, பரமயோகின மேலான, யோகி என்றால் தவத்தில் சிறந்த இறைவன். விண்ணிடை மொழிந்த மாற்றம் என்றால் வானின் வழியாக சொல்லுகின்ற அசரியாகக்கூடிய வார்த்தை. வானத்திலிருந்து அவன் சத்தம் கேட்கும். இறைவன் வந்து கோயிலுக்குள்ளிருந்து சத்தம் போடுறதில்ல, வானத்தின் வழியாக வருகின்றதுனால இது காற்றில் வந்த ஒலிக்கு பேர் அசரியின் பேர். மீனவன் கேட்டு, அந்த பாண்டிய மன்னன் கேட்டு வானோர் புண்ணிய, தேவர்களின் புண்ணியன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய புண்ணிய பெருமாளாகிய இறைவனே, எண்ணிய பெரியோர்க்கு, எவராலும் எண்ணப்படுகின்ற அப்படின்னா மதிக்கப்படக்கூடிய பெரியோரின் பெருமை உடையவர், சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, சின்னவர்கள் தவறு செய்த பெரியவர்கள் மன்னிக்கணும் இல்லையா என்று கேட்கிறார் அவர். ஏத்தினான் அப்படின்னா இறைஞ்சி நின்றான், ஏத்தினான் இறைஞ்சினான்னா துதித்து வணங்குகிறான் அவரை வந்து, இறைவனை வந்து துதித்து அவன் வணங்கி பேசுகிறான். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது. அன்றளந்த மலர்களால் தொடுத்த மாலை, பூரண கும்பம், கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. ஒற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அறிகளான அணிகளனாக கொண்ட இடைக்காடனார் மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். ஆக இப்போ இடைக்காடன் என்ற புலவன் செய்த செய்யுளை மன்னன் வந்து கவனிக்காமல், அது மரியாதை செய்யாமல் அவமதித்ததனால் அந்த புலவர் போய் இறைவன்ட்ட சொல்லி, இறைவன் வேறு கோயிலுக்கு செல்ல, ஏன் அங்கு போன என்று மன்னவன் கேட்க, நீ அவரை இழந்து விட்டாய் என்று சொல்ல, மீண்டும் அவருக்கு மரியாதை செய்கின்ற பகுதி இது. அதுதான் இந்த பகுதி. விதிமுறை, கதலி, பூகம், கபரி, வால், விதானம், தீபம், புதியதோர் நிறை, நீர் கும்பம், கதலிகை, புனைந்த மன்றல், கதிர்மணி, மாடத்து, அம்பொன், சேக்கை, மேல் கற்றோர் சூழ, மதி புனை காடன் தன்னை, மங்கள அணி செய்தேற்றி. அப்போ இவ்வளோ உள்ள அலங்காரங்கள் செய்து அந்த இடைக்காடனை அழகு பெற ஏற்றுகிறான் மன்னவன், மரியாதை செய்கின்ற பகுதி. விதிமுறை, விதிப்படி, கதலி, பூகம், கவரி. கதலின வாழை, பூகம்னா கமுகு, கவரின்னா சாமரை வீசுகிற பகுதி. வால் விதானம், தீபம், வெள்ளி மேல் விதானம், மேல் பகுதியில வந்து வெள்ளியினால் அலங்கரிக்கப்படுகிறது. விளக்கும், புதிய தார் நிறை நீர் கும்பம், புதிய மாலைகள் சூடிய நீர் கும்பம் என்றால் கும்பமலர்கள், கும்பத்தை எல்லாம், கும்பம்னா நீர் வைத்தப்பட்ட பாத்திரம். கதலிகை புனைந்த, அண்டலந்த மலரால் தொடுத்த மாளிகை, மாலையும் பூரண கும்பமும் கொடியும் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்ட மண்டல் கதில் மணிமாடத்து, அழகிய மணிகளறிந்து மாளிகையின் பக்கம், மாளிகையின் கண்ண மாளிகையில், அம்பொன் சேர்க்கை மேல், அழகிய பொன்னாலான இருக்கையின் மேல், கற்றோர் சூழ, புலவர்களெல்லாம் சூழ்ந்திருக்க, மதி புனை காடன் தன்னை, அறிவையே அணிகலமாக கொண்ட இடைக்காடன், அறிவே முழுசா இருக்கு, அப்படிப்பட்ட அணிகலனாக கொண்ட அந்த காடனை, இடைக்காடன் என்ற புலவரை மங்கள அணி செய்து மங்களமாக அலங்கரித்து ஏற்றினான், அமர்த்தி அவனை மரியாதை செய்வித்தான் மன்னவன். பாண்டியன் புண்ணிய வடிவனான புலவர்களை நான் இடைக்காடன் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்குகிறான். நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும் மன்னா, நீ கூறி அமுதமுன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். ஆக இவர் வணங்கி மன்னிப்பு கேட்பதும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பகுதி தான் அடுத்த பாடல். புண்ணிய புலவீர் யான், இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க
என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோர் மன்ன, நீ நுவன்ற சொல்லாம் தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன? என்னங்கிறது அசை சொல், அதாவது சொல் அசை சொல்னா பொருளற்ற ஒரு வார்த்தை. அதையே எங்க போடுறோம்னு கேட்டா ஒரு ஓசை நயம் நிரூபிப்பதற்காகவும் பாடலுடைய அமைப்புக்காகவும் போடுவாங்க. அது வந்து அசை சொல்னு பேரு. மித்த சொல்லுக்கு பொருள்ல நம்ம பார்க்கலாம். புண்ணிய புலவி, புண்ணிய வடிவாய் உள்ள புலவர்களே, யான் அடியேன் இப்பொழுது இடைக்கடனார்க்கு. பண்ணிய குற்றங்கள் எல்லாம் பொறுக்க, செய்த குற்றங்களை பொறுக்க கடவீர்கள், பொறுத்து கொள்ளுங்கள் என பரவி தாழ்ந்தான், துதித்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியோரும், நுட்பமாகிய நூல் கேள்வி வல்லோர்னா அறிவின் சிறந்தவர்களும், மன்ன மன்னவனே நீ நுவன்று சொல்லாம் தண்ணி அமுதால் நீ புரிய சொல்லாகிய குளிர்ந்த அமுதத்தினால் எங்கள் கோபத்தீ தணிந்தது, எங்கள் சினமாகிய நெருப்பு அவிந்தது, எங்களுடைய கோபமெல்லாம் குறைந்து விட்டது என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இது மாதிரி மன்னவன் புலவருக்கு கவரி வீசியனா அவருடைய ஒரு விசிறி கொண்டு வீசுவாங்கல்ல, அதுதான் கவரி வீசிய காட்சியில் உள்ள ஒரு மற்றொரு பாடல் நம்மகிட்ட இருக்குங்கிற ஒரு சாட்சியோட ஒரு சான்றோட இந்த பகுதி முடியுது. ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரைக்கான அரண்மனை செல்கிறார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரசனுக்கு உரிய கட்டில் அது, அதுல போய் தூங்கிட்டார் ஒரு புலவர். அரச குற்றமான அந்த செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் மன்னவன், ஆனால் வழங்கவில்லை. அந்த மன்னவன் கவரி வீசுகிறான். அந்த தூங்கிய உறங்கிய புலவர் பேர் மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னர் பேர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரன் இருமுறை. கண் விழித்த அந்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பா மழை பொழிகிறார், பரிய பாடலை பாடுகிறார். அந்த பாடல் உங்கள் புறநானூற்றில் 50வது பாடலாக இருக்கிறது. அந்த தொடக்க அடி வந்து மாசர விசித்த வார் ஒரு வல்வின் என்று தொடங்குகிறது. இது வந்து உங்களுக்கு இது போல மன்னவர்கள் புலவர்களை மரியாதை செய்த பகுதிகளும் உண்டு என்பதற்கான ஒரு சான்று பாடலோட பகுதி முடிஞ்சிருக்கு. இடைக்காடனார் பாடிய பாடல் தான் உங்களுடைய பாடப்பகுதி. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.